இவன் இவ்வளோ வேகமாக எங்கே போகிறான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏதோ பொண்ணை தாங்க பார்க்க போவோம். என்னடா பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கான், நான் தான் படத்தோட ஹீரோ நினச்சிங்களா? சரி ஓகே, சுமாராக இருக்கான். நான் இல்லைங்க ஹீரோ, படத்தோட ஹீரோ யாருன்னா. என்ன மார்னிங் கால் அட்டன் பண்ணல? காலா? எப்போ? மார்னிங். ஓ மார்னிங், அது காலாடி. கால் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே கட்டாயிருச்சுடி. ஏ ரெண்டு ரிங் போச்சுடா. என்னதா ஜியோ சிம் வாங்கி கொடுத்தாலும் பொண்ணுங்க மிஸ் கால் கொடுக்கறத நிறுத்தவே மாட்டேங்கடி. ஓய், ஐ லவ் யூ. தெரியும். இந்த பசங்க ஐ லவ்ங்கிற வார்த்தையை அவங்க லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இங்கிலீஷ்காரங்க எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா எல்லா வார்த்தையும் யாராச்சுக்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் இந்த ஐ லவ்யூன்ற வார்த்தை மட்டும் நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவோம். எப்பவும் என்ன பிரச்சனைனாலும் உன்கிட்ட தான் வந்து சொல்லுவேன். என்னை நம்பி என் அம்மா அப்பா அப்புறம் முக்கியமாக அவ எனக்காக இருக்காங்க. இவங்களுக்குலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என் கூட இருந்து பார்த்தா தான் உனக்கு புரியும். என்ன கோவமாக இருக்கியா? தேங்க்யூ. இப்போ கூட என்னை வர சொல்லிட்டு லேட்டாக தானே வந்திருக்கேன். அது வந்து நாலு நாளாக ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு கால் இல்லை. அப்படியான பிரச்சனை உனக்கு? அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் பிஸியாக இருந்துட்டேன் அவ்வளோதான். மற்றபடி அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சொன்னால் கோவப்படுவே. ஷார்ட் ஃபிலிம் ஷூட் அதுதான். இன்னும் ஷார்ட் ஃபிலிம் சினிமா தான் சுற்றிட்டுருக்கியா? டிகிரி முடிச்சு 3 வருஷம் ஆகுது. உன்னை பற்றி நான் வீட்டில் என்ன சொல்கிறது? இந்த வாட்டி கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சிரும்டி. நீ மாறவே மாட்டியா? இனிமேல் என்னோட நினைப்பு உனக்கு எப்பவுமே வரக்கூடாது. அப்படி இப்படின்னு சினிமாவை கத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். அது ஒரு தேவதை மாதிரி. அதை மதிச்சேனா திரும்ப திரும்ப வரும். உதாசனப்படுத்தின திரும்ப வரவே வராது. Thank you.
ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிற? என் கூட வாழும்போது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தாண்டி நான் இவ்வளவு பண்ணுறேன். என் அப்பா அம்மா விட உன்னை தான் அதிகமாக நம்புகிறேன். அத்தை விட நான் லவ் பண்ணுறேன். நீ வச்ச நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். ஹே சாரி. சாரிடா. ஹே ஒரு நிமிஷம் இந்த பார்த்தியா. ஹே சம்மடா, சொல்லவே இல்லை. இந்த ஃபெஸ்ட்டுக்கு வந்த டைரக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட என்னை அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஏ ஆமாடா, படம் நல்லா இருந்துச்சு. எனக்கே அழுக வந்துச்சு தெரியுமா? என்ன நினச்சி அழுதியா இல்லை படத்தை பார்த்து அழுதியா? என்னங்க ஒன்றும் புரியலையா? பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் சண்டை போட்டு பிரேக்கப் அளவுக்கு போயிட்டாங்க. இப்படி தாங்க ஊரில் பல பேர் பிரேக்கப் பண்ணிட்டு எப்படி வாட்ஸ்அப்பில் சேட் ஸ்டேட்டஸ் வைக்கிறவரோட மறந்துடுறாங்க. உங்கள் லவ்க்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. போய் உங்கள் லவர்கிட்ட பேசுங்க, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இவங்களவுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணேன்னு பார்க்குறீங்களா? தெரியுதா நான் யாருன்னு? நான் தாங்க கடவுள்.